ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்ல போறேங்க. என்ன அந்த டாபிக் தானே உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. என்ன அப்படின்னா, திடீர்னு உங்க கேஜ் ஒரு 10 kg குறைச்சிங்கன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நினைக்கவே ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல. ஆனா அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்றது சேஃபா சேஃப் இல்லையா, அதை பத்தி டீடெயில் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமெல்லாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க விவர்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ற ஜர்னியில நம்மளோட வெயிட் திடீர்னு ஒரு 10 kg குறைந்து சீக்கிரமா நம்மளோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணோம்னா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கவே ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல. ஆனா அப்படி பண்றது நம்ம ஹெல்த்துக்கு ரியலாவே சொல்றேங்க, உண்மையாவே சொல்றேன், சேஃபே கிடையாது. என்ன மேம் சொல்கிறீங்க, அப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதே தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் வெயிட் லாஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலைங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மெத்தடை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். ஒரே மாதத்தில் 10 kg குறையுது, 12 kg குறையுது அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் ஜெர்னின்னு ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள், அந்த மெத்தடை எல்லாமே கரெக்டான மெத்தடா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற அந்த பீரியடில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வரக்கூடாது. நார்மலாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இப்படி இருக்கா உங்கள் வெயிட் லாஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களுடைய டயட் எப்படி இருக்கணும்னா 80% டயட்டாக இருக்கணும், 20% ஒர்க் அவுட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஆமாங்க. ஸோ டயட்ன்ற பேரில் என்ன பண்ணுறது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை என்ன பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணுறீங்க, சாப்பிட்றதே இல்லைங்க. சாப்பிடாமே இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு வாட்டரை மட்டும் இன்டேக் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு நாள் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்காம இருக்கலாம், 2 நாள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டரை மட்டும், வாட்டரில் என்ன கேலரிங்க இருக்குது, 0 calorie. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, திடீர்னு எதுவுமே சாப்பிடாமல் ஒரு 0 calorie உங்கள் பாடி கொடுத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ எதுவுமே இல்லாமல் அது என்ன பண்ணோம், கிரைண்டரை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா மாவு எதுவுமே, அதாவது அரிசி எதுவுமே போடாமல் இருந்தேன்னா அது எதைத்தான் அரைக்கும். ஸோ இருக்கிற கல் எல்லாம் உறைஞ்சு உறைஞ்சு தேய்மானம் ஆகும். அது மாதிரி தான் உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபார்ம் ஆகாமல் அது ரொம்ப சோர்வாகி அதோட ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ வெயிட் லாஸ் ஆகணும், உண்மைதான். அதுக்காக உள்ளே இருக்க ஆர்கன்ஸ்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காமல் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணுறது நல்ல வெயிட் லாஸாக. இன்னொரு டயட் பாருங்கள், நான் ஒன்லி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு 3 times வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. ஸோ உங்கள் பாடிக்கு தேவையானது மேக்ரோ மைக்ரோ நியூட்ரிஷன், கார்போஹைட்ரேட். சிலர் கார்போஹைட்ரேட்டே நான் எடுக்க மாட்டேங்க வெயிட் லாஸ் பீரியடில் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம பாடிக்கு எல்லாமே தாங்க வேணும், எல்லா வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வேணும். ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அக்யூரேட்டாக இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன் அந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு மந்த்லி 5 to 6 kg பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அது ஓகே தாங்க, உங்களோட வெயிட் லாஸ் ஓகே தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜினேஷனே பண்ண முடியாத அளவுக்கு, ஐயோ என் இது ஒரே மாதத்தில் ஒரு 10 kg குறையணும், 15 kg குறையணும், இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹெல்த்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும், அது கரெக்டான உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனாக இருக்கணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுவும் உங்களால் செய்யக்கூடிய ஒர்க் அவுட்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 100 kg மேலே இருக்க பீப்புள் ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணுறது அவங்க உடம்புக்கு கண்டிப்பாக நல்லதே இல்லை. ஸோ எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும், இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் என்ன வெயிட் லாஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இல்லவே இல்லை தானே. ஸோ ஒரு டாப் மோஸ்ட் வெல்னஸ் கோச்சை மீட் பண்ணி உங்களுடைய பராமீட்டரை செக் பண்ணி கரெக்டான உங்களுக்கு உண்டான பாடிக்கு உண்டான எக்ஸசைஸ் என்ன, ஆக்டிவிட்டீஸ் என்ன, என்ன ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கணும், எந்த டைம்க்காக அதை இன்டேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஒரு டாப் மோஸ்ட் வெல்னஸ் கோச்சுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கோச் பெஸ்ட்டான கோச்சாக இருக்கணும், உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் அவர் பெஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோச்சை சூஸ் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னியை அமேசிங்காக பண்ணுங்கள், ஹெல்த்தி வேலை பண்ணுங்கள். ஸோ ஹெல்த்தி வேலை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண என்னோட பெஸ்ட்டு பிளெஸிங். நீங்கள் ஹெர்பலைஃப் மூலம் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னோட பெஸ்ட் கைடன்ஸ் மூலம் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய், பாய் வியூவர்ஸ்.